हेलो फ्रेंड्स इनकी ना उ पने कामिक वेज मक्कन वाला अद्क वांग पाकल तयिर वो इंजी पूंड पच मिगा पटक அதுக்கப்புறம் இந்த பாருங்க சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டீ அரை டீஸ்பூன் அது அந்த கிண்ணத்திலே போட்டுக்கறோம் அதுக்கப்புறம் இந்த நட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் முந்திரி மட்டுமே போட்டு பண்ணலாம் இல்ல நான் கலந்து நட்ஸ் இருக்கு அதனால அதே போட்டுருக்கேன் அதுவும் அந்த கிண்ணத்துல போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயத்தை நறுக்கி இருக்கேன் अद किणतेटकल अदक नाल तक वचर अट्ठे कुर सउंड वर्क नम्ब वेग वेल तनला उड़े तीर और विसिल वर्क वेट पड़ी आफ पड़ी आर वो अरेकन ग्रेवी की वैंड इनग्रीडियंट्स அதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன பண்றோம்னாக்க இத பாருங்க இத போட்டு வச்சிருக்கேன் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு குக்கர்ல வைக்கிறதுக்கு அது ரெடி பண்ணிட்டேன் இப்போ வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எடுத்துர்க்கேன் எல்ல கேரட் பீன்ஸ் பட்டாணி காலிஃப்ளவர் பொடியா நறுக்கி இருக்கேன் இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் இது வந்து உப்பு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி பொடியா நறுக்கி ஒரு சின்ன கால் கிண்ணம் அது एक्चुअली அதை எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து இங்க வந்து ஒரு தட்டல எடுத்துக்கேன் धनिया காஞ்சது மஞ்சப்பொடி மிளகாய் பொடி கசூரி மேத்தி அப்புறம் गरम मसाला அதை எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் இந்த எண்ணெய் அதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து எண்ணெய் யூஸ் பண்ண போறோம் அப்படினாக்க இந்த பாருங்க வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் வெண்ணெய் அதுக்கு அப்புறம் வந்து பன்னீர் இந்த பன்னீர் வந்து யூஸ் பண்ண போறோம் இதுக்கு இப்போ முதல்ல கடாய் வெச்சு கடாய் சுட்ட உடனே அதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் வெண்ணையும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு अट्ठे वेजिटेबल्स कुछ उपटे सिम पड़ी मूड़ वे वेग विडला का फर्स्ट वेग वेड़ अूड़ मूड़ वे वेग वेक अय वंदोनाक वे अरे वचर पता वेग वे அரைச்சு வச்சிருக்கோம் அந்த விழுத இந்த திருப்பி எண்ணெய் ஊத்திட்டு அதுல போட்டு வதக்கலாம் இந்த கிரேவிக்கு இத இன்கிரிடியன்ட்ஸ் அரைச்சோம் பத்தலோனோ அத வந்து வதக்க போறோம் அத வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி வத்தினதுக்கு அப்புறமா அந்த ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் எடுத்து வச்சிருந்தோம் பத்தலோனோ உப்பு மஞ்சப்பொடி மிளகாய் பொடி அதுக்கு அப்புறம் गरम मसाला கசூரி மேத்தி இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தோம்ல அதெல்லாம் வந்து அதல நம்ம வந்து போட்டுக்க போறோம் கூடவே இதல வந்து கொஞ்சம் வெண்ணையும் போட்டுக்க போறோம் एक्चुअली ரெண்டு பார்ட்டா அரைச்சேன் அதனால ரெண்டாதா போட்டுருக்கேன் நானு இந்த இந்த கிரேவி வந்து நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு தொட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பூரிக்கு தொட்டுக்கலாம் பரோட்டாக்கு தொட்டுக்கலாம் எனி ஐட்டம்க்கு நம்ம தொட்டுக்கலாம் சோ இத பாருங்க நான் போட்டுட்டேன் ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ் அத வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம்
தண்ணி வத்துற அளவுக்கு அந்த அரைச்ச பாத்திரம்னோ அதை தண்ணி வத்துற அளவுக்கு அதை வதக்கிக்கலாம். கொஞ்சம் வெண்ணையும் அதில் போட்டிருக்கேன் நான். இந்த பாருங்கள், அது அப்படியே சுருண்டு வர ஆரம்பிச்சு விடுத்து வதக்கின மசாலாலாம் இந்த ஸ்டேஜில் தயிரை விட்டுட்டு அந்த தயிர் வந்து சிம் பண்ணிடலாம். திரி திரியாக தயிர், யூஸ்வலி சூடு பண்ணினாக்க தயிர் திரி திரியாக ஆகிடும், அது ஆகாத அளவுக்கு அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து வேக வச்ச வெஜிடபிள்ஸை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அதை பாருங்க, அந்த கிரேவி வந்து திக்காக ஆரம்பிச்சுட்டு பாருங்க. அப்போ வந்து பன்னீரும் போட்டு கொஞ்ச நாளை அதை நல்லா கொதிக்க விடலாம் திக்காகிறதுக்கு. தண்ணியை விட்டுக்கிறேன், அந்த மிக்சி ஜார்லாம் அலம்பி இந்த தண்ணியை விட்டுக்கிறேன். கொஞ்சம் இதை வந்து மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம், இல்லைன்னா வெளிப்பூர தெளிச்சிடும், அதுக்காக தான் மூடி வைக்கிறோன்னா. இது நல்லா இப்போ கொதிக்கிறது, கொதித்து நல்லா அந்த பன்னீரில் காய்கறி எல்லாம் அந்த மசாலா வந்து உள்ளே போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். அடி இல்லைனா அடி பிடிச்சிடும், அதனால் நடு நடுவில் கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவிட்டு கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி அது போட்டுக்கிறோம். அதில் போட்டு இந்த வெஜ் மக்கன் மாலாவை செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. மீண்டும் புதிய ரெசிபிகளுடன் உங்கள் லக்ஷ்மி ஐஎஸ் கிச்சன்.